மண்ண ஐந்து அடிப்படையாக கொண்டு இந்த பரிசை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். மிக்க நன்றி. மிகவும் அற்புதமாக உள்ளது. நைல் நதியை போல உள்ளதே, இது என்ன? இது எதில் செய்தது? யாருக்கும் தெரியாது. கடவுளின் அற்புத படைப்பால் உருவானது. இதன் பெயர் பட்டு. அடுத்து வருவது தளபதி. எந்த ராஜ்யம் உன்னை அனுப்பியது? ராஜ்யங்களை உருவாக்கும் ராஜ்யம். என்ன பரிசு கொண்டு வந்தாய்? கடவுளின் வார்த்தையை கொண்டு வந்துள்ளோம். என்ன வார்த்தை கொண்டு வந்தாய்? இஸ்ரேல் கடவுளின் வார்த்தையை கூறுகிறேன். என் மக்களை போகவிடு. அடிமைகள் எனக்கு சொந்தம், அவர்களது உயிரும் சொந்தம், அவர்கள் மொத்தமாக எனக்கு சொந்தம். உன் கடவுளை எனக்கு தெரியாது, அதனால் மதிக்க மாட்டேன், சென்று விடு. என் மக்கள் அனைவரையும் அடிமைகளாக்கி வைத்துக் கொள்ள நீ யார்? மனிதர்களை சட்டத்தால் ஆள வேண்டும், இன்னொரு மனிதனின் சக்தியால் ஆளக்கூடாது. யார் அந்த கடவுள்? உன் மக்களை ஏன் நான் விடுவிக்க வேண்டும்? ஹெரர், எனது கைப்பிடியை மன்னருக்கு எதிரே போடு. கடவுளின் சக்தியை அவர் பார்க்கட்டும். இதன் மூலம் கடவுளின் சக்தியை நீ அறிவாய். அவரால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது மகனே. உன் கடவுளின் சக்தி கேவலம் மந்திரவாதிகளின் சக்திதான். டைனல்ஸ், இதை கொடுத்தாய். ஆனால் மன்னர்களை ஆளும் கோலாக கடவுள் இதை மாற்றிவிட்டார். அவர் வார்த்தைகளை கேட்டு அடிபணிந்து விடு ராம்சேஸ். பணிவதா? மோசஸ், மோசஸ், எகிப்தில் இருக்கும் மந்திரவாதிகளுக்கே நான் இதுவரை மரியாதை கொடுத்ததில்லையே. உன் மந்திரவாதிக்கு கொடுக்க வேண்டுமா? வேண்டுமானால் உனக்கு அற்புதமான ஒன்றை தருகிறேன். போய் உன் மக்களிடம் சொல், ஒளி இல்லாமல் கற்களை உடைக்க சொல். எப்படி அது சாத்தியமாகும்? அவன் மந்திரம் உதவட்டும். அல்லது அந்த ஒளியை வைத்து நெற்கதிர்களை அறுக்கட்டும். ஆனால் கொடுத்த வேலை முடிய வேண்டும். அது எழுதப்பட்டது, அதனால் அது நடக்கும்.